ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமியில் இருந்த ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பாலிட்டியில் நியூ புக்கில் வந்து இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கு. இதில் வந்து செகண்ட் பார்ட் இருக்குது. ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது, செகண்ட் பார்ட் ஒன்று இருக்குது. இதில் செகண்ட் பார்ட்டில் உள்ள ஒரு லெசன் வந்து நம்ம பார்க்கலாம். அது என்ன லெசன்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான், அதாவது அலகு 14 இருக்கு இல்லையா, அது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ இதுதான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து குரூப் 2க்கும் குரூப் 2 ஏப்ரலிம்ஸ்க்கும் வந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நான் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்போம். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே, இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லெசனில் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஜில் வந்துட்டு நிகழ்வுகளின் நாட்குறிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இதை பற்றி நான் கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 1914 வந்து திராவிடர் கழகத்தின் தோற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16 வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. 17 வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ திராவிட கழகம் ஆரம்பித்த 2 வருஷம் கழித்து வந்து 3 வருஷம் கழித்து வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் வந்து 1919, இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி. 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வரும். 1919 வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 25 வந்து பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பார். 37 வந்துட்டு ராஜாஜியோட தலைமையில் வந்து காங்கிரஸ் அமைச்சவை உருவாக்கப்படுதல். ஸோ ராஜாஜி வந்ததுக்கப்புறமா வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ராஜாஜியை வந்து இந்தி இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தார். ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அவரோட காலகட்டத்தில் நடந்தது, அதனால் 1937 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் 44 வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது நீதி கட்சி. இதுவும் நான் தெரிஞ்சுக்கோ இல்லையா, சேலம் மாநாட்டில் வந்து திராவிட கழகம் வந்து 1944 வந்து பெரியார் வந்து பெயர் மாற்றிருப்பார் திராவிடர் கழகம் அப்படின்ற பேரை. ஸோ 44 வந்து பெயர் மாற்றம் செஞ்சார். 49 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது, ஓகேவா. திராவிடர் கழகமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமாக மாறினது வந்து 49. அடுத்ததாக இந்த 44 அப்புறம் 46 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 46 வந்து சென்னை மாகாணத்தில் வந்து பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அமைத்து அரசாங்கம் அமைத்தது. 47 வந்து ராமசாமி முதலமைச்சரானார். 49 குமாரசாமி. 52 வந்து பொது தேர்தல் நடைபெற்றது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். 51 வந்து நம்ம 5ஆண்டு திட்டம் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, 51-56 ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம். அதில் ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம் ஆரம்பித்த அடுத்த வருஷம் வந்து நம்மளோட முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 56 வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம், இது தெரியும் இல்லையா, ஆந்திரா வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ 56 அது அப்படியே மாற்றி போட்டிங்கன்னா 65 வரும், அது இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆல்ரெடி நம்ம ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் பார்த்தோம், அது வந்து 37 ராஜாஜி பீரியடில். அடுத்ததான் 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும். ஸோ இந்த ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டமும் வந்து ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் 67 வந்து அண்ணாதுறை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. 69 அண்ணாதுறை காலமானார். ஸோ 67 வந்து தலைமை ஏற்றிருக்காரு, 69 இறந்து போயிட்டார். அவர் இறக்கிற காலத்தில் தான் வந்துட்டு 1969 மு கருணாநிதியை வந்து மாநிலத்திடம் முதலமைச்சரானார். அவர் இறக்கிற காலத்தில் வந்து கருணாநிதி முதலமைச்சராயிருக்காரு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 77 வந்து இவராக இருப்பார், எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராயிருப்பார். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் 72 வந்து அஇஅதிமுக எம்ஜி ராமச்சந்திரனால் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 72 வந்து அஇஅதிமுக நிறுவப்பட்டு 77 வந்து முதலமைச்சராவார் எம்ஜிஆர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 74 வந்து மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த இயர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இந்த லெசனையும் நீங்கள் படிச்சுட்டு இதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். தமிழக அரசியல் வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிருக்கேன், அதை பற்றி பார்க்கலாம்.
தென்னிந்தியாவின் சென்னை மாகாணம் என்பது தி மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணம் வந்து 1801 உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் ரொம்ப முக்கியம். சென்னை மாகாணம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1801, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாகாணமானது 18 மற்றும் 19 நூற்றாண்டுகளில் தற்பொழுதுள்ள மாநிலங்களான ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசம் ஆகியவை உள்ளடக்கிய பகுதிகளாக இருந்தது. ஸோ 18, 19 நூற்றாண்டில் நம்மளோட மாநிலம் வந்து எதெல்லாம் சார்ந்ததாக பார்க்கும்போது ஆந்திரா, கேரளா, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவோட பகுதிகள், லட்சத்தீவு இதெல்லாம் சேர்ந்ததாக இருந்தது அப்படின் இருக்காங்க. அடுத்ததாக 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் சென்னை மாகாணத்தின் அரசியலானது பிராமணர், பிராமணர் அல்லாதோரின் மோதல் தொடர்பான ஆதிக்கம் கொண்டதாக இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 19ஆம் நூற்றாண்டில் இது சாரி 20ஆம் நூற்றாண்டில் வந்து பிராமணருக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையே மோதல் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாதோர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் பேசாதவங்களாக இருந்தாலும் அவங்க ஆரியர்களாக இல்லாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து திராவிடன் அப்படின்னு கொடுத்தாங்க. திராவிடன் என்ற வார்த்தை வந்து தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் வந்து பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர். ஸோ பிராமணர்கள் வந்து எவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டனர்ன்னு கேட்டால் ஆரியர்கள்னும் வடமொழி நாகரிகத்தோட பாதுகாவலர் அப்படின்னும் அடையாளப்படுத்தப்பட்டனர். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்ததா மற்றும் பிராமணர் அல்லாதோர் திராவிடர்கள் எனவும் அவர்கள் வந்து தமிழ் மொழி, பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர். ஸோ வடமொழி நாகரிகத்தோட பாதுகாவலர் யாருன்னு கேட்டால் அது வந்து பிராமணர்கள், அவங்க வந்து ஆரியர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. அதே இது பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் யாருன்னு கேட்டால் அது வந்து திராவிடர்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம், அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திராவிட இயக்கத்தோட தோற்றம் பற்றி கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாணத்தில் வந்து பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்காக ஓர் பிராமணர் அல்லாத குழுவால் துவங்கப்பட்டதே திராவிட இயக்கமாகும். ஸோ திராவிட இயக்கத்தில் என்னதுன்றது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதோர் பற்றி கொடுத்துருக்காங்க. 1801 வந்து பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது, அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் துளு, இந்த காலனிய ஆட்சியால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா 1801 வந்து சென்னை மாகாணம் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அங்கேருந்த மொழிகள், அப்போ பேசப்பட்ட மொழிகள் எல்லாம் பார்த்தா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் துளு. அடுத்ததாக இந்தியாவினுடைய பன்மைத்தன்மையை சென்னை மாகாணத்தின் அரசியல் வளர்ச்சியில் காண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வங்காளத்திலும் வட இந்தியாவின் பிற பகுதிகளிலும் சமஸ்கிருதம் மற்றும் வேதங்களை மையப்படுத்தி இந்திய பண்பாடு வந்து முன்னெடுக்கப்பட்டது. இவற்றோடு இந்தோ ஆரிய அல்லது இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பம் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரியான இதை அங்கீகரித்தாங்க அப்படின்னா இந்தோ ஆரிய அல்லது இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பம். வேதமல்லாத, சமஸ்கிருதம் அல்லாத பண்பாடு வந்து அங்கீகரிக்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேதத்துக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக தமிழ் ஆர்வலர்களால் எல்லிஸ் தமிழை நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை மிகவும் விரும்புபவராகவும் பாராட்டப்படுகிறார். இவர் வந்து பிற தமிழ் தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராக இருப்பினும் எல்லிஸின் காலனிய மற்றும் மத பின்னணி அறியப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஸோ அடுத்ததாக பிறப்பு வந்து 7 May 1814 கிளாடி இங்கிலாந்துன்னு கொடுத்துருக்காங்க. இறப்பு வந்து 28 August 1891 கொடைக்கானலில், இந்தியாவில் இருக்கிற கொடைக்கானலில், ராபர்ட் கால்டுவெல். அடுத்ததாக 1837 வந்து ஜேம்ஸ் பிரின்சிபே மற்றும் இதர ஆய்வாளர்களால் பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் வந்து எல்லிஸ் 1816 மற்றும் கால்டுவெல் 1856 போன்றவைகள் வந்து இந்திய கலாச்சாரம் என்பது ஒரு மாதிரியான தன்மையை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் இருந்தன என்பதும் நிரூபிக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரியான இந்த மொழிகள் மீதான ஆய்வுகள் வந்து எந்த காலத்துலன்னு பார்க்கும்போது 1816 டு கால்டுவெல்லோட 1856 வரைக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க.
அடுத்தது, பிராமணர்கள் பிராமணர் அல்லாதோர் மீது தங்களது மேன்மையை கோருவது, மற்றும் ரெண்டாவது வந்து பிராமணர்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளை ஏகபோகமாக்கியது ஆகிய இரண்டும் வந்து திராவிட அடையாளத்தை வந்து பிராமணர் அல்லாதோர் அடையாளமாக மாற்றியமைத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராவில் கூட மகாத்மா ஜோதிபா பூலே இதே போன்று ஒரு பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கினார். ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை நிறுவியவர் யான்னு கேட்டால் ஜோதிபா பூலே. அடுத்ததாக, இவ்வாறு திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதோர் என்பதை குறிப்பதாயிற்று. ஸோ திராவிடர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து பிராமணராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வந்திருக்காங்க. அடுத்ததாக, 1852 கங்காளு லட்சுமி நராஷ் என்பவர் இதனை வெளிப்படுத்தி ஆங்கிலேய இந்திய கழகத்தில் இருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கங்காளு லட்சுமி வந்து என்ன அமைப்பை தொடங்கினார்னு கேட்டால் சென்னை வாழ் மக்கள் சங்கம். எந்த இயர்லன்னு கேட்டால் 1852. இல்லாட்டா சென்னை வாழ் மக்கள் சங்கத்தை நிறுவியர் யாருன்னு கேட்கலாம், அது வந்து கங்காளு லட்சுமி. அடுத்ததாக, 1909 வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையாது. பிறகு சென்னை மாகாணத்தை சார்ந்த பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று எதிர்ப்பு கட்ட துவங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, 1913 வந்து ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டான் கார்டிவ் என்பவர் வந்து அளித்த புள்ளியியல் விவரமானது மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பிராமணர்கள் தான் வந்து நிறைய வேலையிலையும் சரி நிறைய விஷயங்கள்லையும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு தான் அப்படிங்கிறத தன்னோட புள்ளியியல் விவரம் மூலமாக நிரூபித்தவர் வந்து அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ். அடுத்ததாக, நீதி கட்சி பற்றி கொடுத்துருக்காங்க. 1916 டாக்டர் டிஎம் நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி நடேசனார் போன்றோர்கள் வந்து பிராமணர் அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினர். ஸோ எந்த காலத்தில் வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவப்பட்டதுன்னு கேட்டால் 1916. நிறுவியவர்கள் யாரெல்லாம் கேட்கும்போது டிஎம் நாயர், சர் பிட்டி தியாகராயர் மற்றும் டாக்டர் சி நடேசனார். ஸோ அவங்க மூணு பேரையும் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற நீதி கட்சியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தென்னிய விடுதலை கூட்டமைப்பு தான் வந்து நீதி கட்சியாக மாறினது. ஸோ நீதி கட்சி என்ற பெயர் வந்து ஆங்கில இதழான நீதி என்பதன் அடிப்படையில் பெறப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஸ் அதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பிராமணர் அல்லாதோருக்கு மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தனர். ஸோ இதை நிறுவன அதாவது நீதி கட்சியை நிறுவனங்கள் இல்லையா, அவங்க மூலமாக கிடைச்சதுதான் வந்து மாகாண சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு, பிராமணர் அல்லாதவருக்கு போட்டியிடுறதுக்கான இடஒதுக்கீடு. அடுத்ததாக, நீதி கட்சியோட முக்கிய நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பழைய புக்கில், ஓல்டு புக்கில், 12th புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும், அதாவது நீதி கட்சியோட சாதனைகள் அப்படின்ட்டு. ஸோ இதையும் பார்க்கலாம். தென்னிந்தியாவின் அனைத்து பிராமணம் அல்லாதோரின் கல்வி, சமூக, பொருளாதார மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல். ரெண்டாவது வந்து அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். மூணாவது, அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல். நாலாவது வந்து பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொதுக்கருத்தை உருவாக்குதல். ஸோ இதெல்லாமே வந்து நீதி கட்சிகளோட முக்கிய நோக்கங்கள். ஸோ இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நீதி கட்சிகளோட நோக்கங்கள் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து சரியான ஸ்டேட்மெண்ட் முன் கொடுத்துட்டு இதில் எது இல்லாததுன்னு கேட்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததான், 1919 வந்து மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தமானது மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தன கொடுத்துருக்காங்க. ஸோ மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தது எதுன்னு கேட்டால் மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம். அது எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் 1919. அடுத்ததாக, இரட்டையாட்சியின் கீழ் 1920 நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. ஸோ முதல்ல நடைபெற்ற அதாவது முதலில் நடைபெற்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது 1920 இது வந்து இரட்டையாட்சி நடைபெற்றிருந்த காலத்தில் நடத்தப்பட்ட ஒரு முதல் தேர்தல் 1920. இதில் காங்கிரஸ் கட்சி வந்து நிராகரித்தாலும் பல்வேறு அடையாளங்களில் வந்து காங்கிரஸை சேர்ந்த பலர் வந்து தேர்தலில் போட்டியிட்டனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நீதி கட்சி வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு ஏ சுப்பராயலு வந்து முதலமைச்சரானார். அவரின் இறப்பிற்கு பிறகு வந்து பனகல் ராஜா முதலமைச்சரானார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதி கட்சி மூலமாக ஃபஸ்ட்டு சென்னை மாகாணத்துக்கு வந்த முதலமைச்சர் யாருன்னு கேட்டால் ஏ சுப்பராயலு. அவருக்கு அடுத்ததான் வந்தது பனகல் ராஜா.
அடுத்ததாக நீதி கட்சியின் பங்களிப்புன்னு கொடுத்துருக்காங்க. நீதி கட்சி வந்து 1921லேருந்து 1931 வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. அவர்கள் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அது ஃபைனலான்னு பார்க்கும்போது, வகுப்பு வாரிய அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளிலும் போதுமான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அவர்கள் சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை வந்து பயன்படுத்துதல் போன்றவற்றில் இருந்த பாகுபாடுகளை நீக்கினர். அடுத்ததாக இந்து சமய அறநிலைய வாரியத்தை அமைத்ததின் மூலம் ஆலய விவகாரங்களை வந்து ஒழுங்குபடுத்தினர். அடுத்ததாக பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். அதாவது பஞ்சமி நிலம் இருக்கும், அது அவங்களுக்கே ஒதுக்கீடு செய்து கொடுத்தாங்க. புதிய நகரங்களையும் தொழிற்பேட்டைகளையும் அறிமுகப்படுத்தினர். அடுத்ததாக ஒடுக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் வந்து சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர். ஸோ நம்ம வந்து இதுவரைக்கும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் அது வந்து காமராஜர்னு சொல்லிப்போம். ஸோ முத முதலே கொண்டு வந்தது வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது வந்து நீதி கட்சி தான். அதை வந்து அதுக்கப்புறமா அழிக்கப்பட்டுரும். அதை திரும்பவும் கொண்டு வந்தது வந்து காமராஜர் இருப்பார். ஸோ பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனர். அடுத்ததாக மருத்துவ கல்விக்கு வந்து சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி என்பது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மருத்துவ கல்வியில் வந்து அடிப்படை லாங்குவேஜாக என்னதுன்னா சமஸ்கிருதம் தான் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு யாராக வேணாலும் படிக்கலாம். முக்கியமாக பிராமணர் அல்லாத மாணவர்களும் மருத்துவ கல்வியில் நுழையிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது வந்து நீதி கட்சின்னு சொல்லலாம். அடுத்ததான் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் வந்து இந்தியாவின் முதல் முறையாக தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டதுடன் பெண்களுக்கு வந்து வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கிய அந்த ஸ்டேட்மெண்ட்டு. தேவதாசி முறை ஒழிக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்ததாக பெண்களோட வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்ததும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்ததான் இந்த ஆட்சி காலத்தில், அதாவது நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தான் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பல்கலைக்கழகமும் உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, ஆந்திரா யூனிவர்சிட்டி. அடுத்ததான் பெரியார் பற்றி கொடுத்துருக்காங்க. ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை வந்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார். ஸோ ராஜாஜி வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம் இல்லையா, 1937 வந்து ராஜாஜி வந்தார். அப்போ வந்து இந்த இதை வந்து கொண்டு வந்தார், இந்தியை வந்து கட்டாயப்படுத்தினார். அதை வந்து பெரியார் என்னன்னு விமர்சிச்சிருக்காருன்னா, வட இந்திய ஏகாதிபத்தியை நிறுவும் முயற்சி அப்படின்னு பெரியார் வந்து விமர்சிச்சிருக்காரு. அடுத்ததாக சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து நடைபெற்றதன் விளைவாக மாகாண அரசாங்கத்தால் பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். 15 ஆண்டுகளில் வந்து 23 முறை சிறை சென்றதால் அவரை வந்து சிறைப்பறவை என்றும் அடைமொழியிட்டு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிருக்காங்க. ஸோ எத்தனை இயர்லன்னா 23 முறை, 15 வருஷத்தில் 23 முறை போயிருக்காரு. யார் வந்து சிறைப்பறவை என்று அழைக்கப்படுறான்னு கேட்டால் ஈவேரா பெரியார். அடுத்ததான் 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே ஆண்டு நீதி கட்சியானது ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியதுடன் இது ஆங்கிலேய அரசாங்கத்தின் இந்தியாவிற்கான அமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும் என்றது. அடுத்ததாக சென்னை மாகாண காங்கிரஸில் பெரியார் வந்து முன்னோடியாக இருந்ததால் அரசியல் அரங்கில் பிராமணர் அல்லாதோர் அரசியலில் பங்கு பெறுவதற்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு சாதகமாக காங்கிரஸில் தீர்மானம் கொண்டு வந்ததில் மிக சிறப்பாக தனது முயற்சியை செய்தாருன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிராமணர் அல்லாதவர்களும் அரசியலில் ஈடுபட முடியும்னு கொண்டு வந்தது வந்து பெரியார் தான். அடுத்ததாக வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தனது சிறப்பான தலைமையை அளித்ததுடன் காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன்மாதேவி குருகுலத்தில் வந்து நடந்த சாதி பாகுபாட்டத்திற்கு எதிராக வந்து பிரச்சாரம் செய்தார். ஸோ சேரன் மாதேவி குருகுலம் வச்சிருந்தது வந்து ராஜாஜியாக இருப்பார். ஸோ அவரோட இதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, அதாவது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இந்த பாகுபாடை வந்து காட்டியிருப்பாங்க, அதான் சாதி பாகுபாடு. அதனால் அது அவருக்கு பிடிக்காததுனால அதை எதிர்த்தும் வந்து பிரச்சாரம் செய்வார் பெரியார். பெரியார் வந்து தன்னுடைய திட்டங்களை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ள செய்வதில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த போது காங்கிரஸை விட்டு வெளியே 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ராஜாஜி அங்கே வந்து இவர் சொல்கிறத வந்து அவர் கேட்டிருக்க மாட்டார். அதாவது குருகுலத்தை வந்து இது பண்ணணும், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டார் ராஜாஜி. அதனால் காங்கிரஸ்லேருந்தே வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்துட்டு 1925 வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குவார்.
பெரியார். அடுத்ததான், சுயமரியாதை இயக்கம் வந்து பகுத்தறிவு மாண்பு, மறுப்பினை எதிர்த்தல் மற்றும் தனிமனித சமத்துவம், பெண்கள் உட்பட பெண்கள் உட்பட கொடுத்துருக்காங்க, அதாவது தனிமனித சமத்துவம்னா பெண்களையும் சேர்த்தே, போன்றவை மரபு மற்றும் மதத்தின் கோரப்பிடியின் கீழ் இருப்பதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். அடுத்ததாக, சுயமரியாதை இயக்கம் அதன் இயக்க உறுப்பினர்களுக்கு ஜாதி துணை பெயர்களை துறப்பதுடன் சாதி மத அடையாளங்களையும் கைவிட ஆணையிட்டது. அது சாதியற்ற, புரோகிதர் அற்ற, தவிர சம்பிரதாய சடங்குகள் அற்ற ஒப்பந்த திருமணங்களை அறிமுகம் செய்தது. இது வந்து சுயமரியாதை திருமணம் எனப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் காலத்தில் தான் வந்து சுயமரியாதை திருமணம் வந்தது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான், இங்கே ரெண்டு பத்திரிகை கொடுத்துருக்காங்க, குடியரசு, இன்னொன்று திராவிட நாடு. இதில் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் மாநாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பெண் விடுதலையின் சுயமரியாதை இயக்கத்தின் பங்கு பணி வந்து ஒரு ஈடு இணையில்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து அதன் காரணமாகவே பெண்கள் மாநாட்டில், இப்போ நம்ம பார்க்கத்தோம் இல்லையா பெண்கள் மாநாட்டு, அந்த பெண்கள் மாநாட்டில் தான் வந்து ஈவே ராமசாமிக்கு வந்து பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. பெரியாரின் நாளேடுகள் என்னெல்லாம் பார்க்கும்போது குடியரசு, புரட்சி, விடுதலை போன்றவை சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையில் பிரச்சாரம் செய்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, பெரியார் வந்து புரட்சி பண்ணதுனால விடுதலை கிடச்சி நமக்கு குடியரசு அமைந்தது. ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட நாளேடுகள் வந்து புரட்சி, விடுதலை, குடியரசு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இந்த லெசனோட கண்டினியூவேஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.